நான் என்ன கேக்குறேன், இவனுக்கு சேலம் ஒரு ஊருக்கு எவன்டா ஃபிளைட் விட்டது? அவனை முதல்ல வந்து ஏண்டா இந்த பக்கம் வந்து மூத்திரம் அடிக்கிறதுக்குள்ள உளுந்தூர்பேட்டை வந்துருது, இப்படி திரும்பினா சேலம் வந்துருது, அதுக்கு எவனும் ஒருத்தர் ஏரோப்ளைன் விட்டுருக்கான் பாருங்களேன். சரி, ஒரு லாஜிக்க ஒரு பெங்களூர்ல இருந்து ஒரு சேலம் வருது ரைட்டுப்பா, ஆட ஒரு மைசூர்ல இருந்து, ஆட இல்ல ஒரு கோவால இருந்து சேலம், ஏண்டா மெட்ராஸ்ல இருந்து சேலம். இதை விட கொடுமை என்னன்னா மெட்ராஸ்க்கு பாண்டிச்சேரி, ஏண்டா டயர் மேல ஏறதுக்குள்ள பாண்டிச்சேரி ஏர்போர்ட் வந்துடும், அப்புறம் அப்படியே இறக்கலாம். அது வந்து அந்த ஸ்மால் சிட்டிஸ் டெவலப் பண்ணுறாங்கல்ல, இந்த டூரிஸ்ட் பிளேஸு, இந்த ரிலீஜியஸ் பிளேசஸ்லாம் ஏதாவது இருந்தால் டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. பட் கார்த்தி மாதிரி பெரிய பெரிய பண முதலைகள்லாம் குயிக்காக போய் இறங்கணும் அப்படின்றது கோசம் இருக்கு, வாய்ப்பு நிறைய இருக்குது பாலாஜி. இவன் வந்து இவன் பினாமியாக இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, எனக்கு அந்த சந்தேகம் வந்து ரொம்ப நாளாகவே வலுத்துட்ருக்கு. ஏன்னா அந்த திமிர் பேச்சு, ஒரு தென்னாவட்டான ஒரு நடை, அந்த சின்ன தொப்பை, எவனையும் எவனையும் மதிக்கிறது கிடையாது, போய் நின்று எவனா இருந்தாலும் வந்து எகத்தாளமா பேசுறது. இப்போ இதெல்லாம் என்னன்னா பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் பேசுவான். இப்போ நாமளாம் இருக்கிறோம்னு வச்சுக்கல, கொஞ்சம் சொரிஞ்சு பார்ப்போம், ஐயோ இந்த பாடுகிட்ட ஏதாவது வச்சா பேசிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு கிளைக்கு வந்து ஏதாவது வரவு செலவுனா அந்த நாய் காசு தராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஆனால் கார்த்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு திமிர் பேச்சோட தான் போவான், போறப்ப திமிர் பேச்சோட தான் போவான். அது அது என்னன்னா ஒரு பணம், எவனோ ஒருத்த வந்து பேக்கிங்ல எவனோ ஒருத்த கத்த கத்தையே வந்து பேக்ல கொடுக்குறான். அப்படியா, இது நமக்கு தெரியாம போச்சா? சரி, இதெல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டு என் மேல. பாப்பையா, ஐயோ ஒரு நாள் இதெல்லாம் பூஜை போடுறதுக்கெல்லாம் நிப்பீங்களா ப்ரொடியூசரா? அப்ப சொல்றேன் அந்த பிளாக் மணி எங்க இருந்து வந்ததுன்னு. கண்டிப்பா அது எங்க, எடப்பாடியா, பிஜேபியா, திமுகவா, எதா இருந்தாலும் சரி அந்த உண்மையை வந்து ஒட்டைக்காம விடுறது இல்ல. சவுக்கு சங்கர் கிட்ட போய் காலையா அது அந்த உண்மையை வந்து ரெட் பிக்ஸ்ல வந்து ஒரு அரை மணி நேரம் வீடியோவா கார்த்தி இவ்வளவு பயங்கரமானவரா அப்படின்னு போட்டு மத்த ஒரு பெலிக்ஸும் சவுக்கு சங்கரும் தலைகில கொண்டு பேசணும் உன்னை பத்தி. உங்களுக்கு தெரியாதா பெலிக்ஸ்? எனக்கு தெரியும் சவுக்கு, உங்களுக்கு தெரியாதா பெலிக்ஸ்? அவர் ரொம்ப பயங்கரமானவர் பெலிக்ஸ். இங்க நாங்க சொல்றோம் பாருங்க, இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கண்ணாடி ஆட்டிட்டு சொல்லுவோம் அப்படி சவுக்கு. ஏர்போர்ட், ஏர்போர்ட் வந்து ஆனா நான் வந்து ஒரு சவுக்கு ரொம்ப பேசியிருக்கேன் சார், நிறைய டைம் பேசியிருக்கேன் சவுக்கண்ணை, அண்ணமலை அண்ணமலைகிட்டே பேசியிருக்கேன், சவுக்கண்ணிட்ட பேசியிருக்கேன். இவங்கெல்லாம் வந்து கேஷுவலாக பேசுவாங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அவங்களும் ரொம்ப கேஷுவலா இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அவர் கேஷுவலாதாங்க பேசுவாரு, அவர் எவ்வளவு எவ்வளவு விஷயங்களை பார்த்தவரு சவுக்கு, பர்சனலாவும் சரி பொலிட்டிக்கலாவும் சரி, பர்சனல் லைஃப்லயும் நிறைய பார்த்தவரு, பொலிட்டிக்கலாவும் நிறைய பார்த்தவரு. அதாவது பிரசாந்த், நீங்க சொன்னீங்களே அந்த ஒரு இது இப்ப கார்த்தின்னு, அது வந்து சவுக்கிட்ட அதிகமா இருக்கும், எவனை பத்தியும் கவலைப்படாம தூக்கி போட்டு மேதிதா அப்படின்ற அந்த ஒரு இது, அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம கார்த்தி இருக்குமோன்னு தோணுது. அதாவது இல்ல அது உண்மைதான், நீ ப்ளூ ஷர்ட் என்னங்கிட்ட ஒரு படம் பார்த்துட்டு வெளில வந்துட்டு, ஆனா இதெல்லாம் இந்த படம் இந்த வேலைகள்லாம் சில படம் உங்க வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஏப்ப அது எடுக்கிறப்பே ஃபிளாப் தானே, அது எதுக்கு எடுத்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு அப்படி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திரும்பி வந்துட்டேன் அந்த மாதிரி, அது இப்போ டாமால் ஒன்று போட்டு உடச்சிருவோம் அப்படி அந்த மாதிரி. ஸோ அண்ணன் இவ்வளோ விவரமா சார் சொல்றாரு, அவர் படத்தை எடுக்கும்போதே அவருக்கு தெரியாம போச்சு அதுதான். அது எப்படியோ அந்த பட்ஜெட்டுக்கு ஹிட்னு அவர் தான் சொல்றாரு. ஸோ அதங்காட்டி அதெல்லாம் நீங்க அதெல்லாம் நீங்க ரொம்ப நுரோண்டி ஆரஞ்செல்லாம் பார்க்க கூடாது. நீங்க என்ன அஜித் பேனா, நீங்க என்ன விஜய் பேனா, நீங்க என்ன ரஜினி பேனா, என்னங்க? ஆமா இந்த இது அந்த படத்தை இல்ல அந்த படத்தை சார் 20 நாள் எடுத்துட்டாரு சார் அந்த படத்தை. அந்த படத்துக்கு என்ன மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு 1 லட்சம் செலவு பண்ணி அதிகம், 20 லட்சம் செலவு பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அது இது சம்பளம், ராதாரவி சம்பளம், நரேன் சம்பளம் எல்லாம் சேர்த்து ஒரு 60-70 லட்சம் தான் இருக்கும் அந்த படத்துக்கு. ஸோ அவரோட டார்கெட் அதுதான், அது ரெக்கவர் பண்றப்பா இல்லையா அப்படின்றது தான். ஆனா எனக்கு எனக்குமே படம் பிடிக்கல, அதெல்லாம் நான் வந்து சும்மா வந்து மலுப்புறதுக்கெல்லாம் இல்லை. ஒரு அதெல்லாம் என்ன இஸ்யூஸுங்கிற இன்னமும் ஸ்காட்லாண்ட் பக்கம் போயிட்டு வந்த மாதிரியே தெரியுது. அப்படிலாம் இல்ல, மார்பியஸ் தான்.
பாத்தீங்களா மக்களே, ஒரு குடியாரம் கூட நீங்கெல்லாம் வந்து எவனா இட்டிஸ் பிரசாந்த் குடியாரன் குடித்துட்டு பேசினார் இட்டிஸ் பிரசாந்த் போட்டுங்க குடும்பத்துல குழப்பத்தணும் விட்டீங்கன்னா பழைய செருப்பிலே அடிப்பேன். இவனுங்களை பாருங்க, உண்மையான குடியாரம் இந்த கார்த்திக் ரவிவர்மா. டே அந்த மூளையில உட்காந்துருக்க பரதேஷ்னா இந்த கேப்ஷன் போடுறவனே, நீ நல்லா கேட்டுக்க, நாளைக்கு வந்து கேப்ஷன் போடுறப்ப நல்லா தம்ப்லைன் வந்து அவனை உட்காந்துக்கிற மாதிரி ஒரு பாட்டில் இந்த உட்காந்துக்கிற மாதிரி இந்த இது இருக்கிற ஒரு டிபி அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையில ஒரு பாட்டில் கொடுத்துரு, பாட்டில் கொடுத்து குடிபோதையில் உழுதிய கார்த்திக் ரவிவர்மா பிரபல டைம் ஸ்பேஸ் இது வந்து நிறுவனர் அப்படின்னு போட்டு ஏதோ ஒன்று போட்டு நாளைக்கு ரெண்டு ரெண்டு வீடியோவாவது விடுங்கடா. ஏண்டா தம்ப்நெயில் எனக்கு மட்டும் வைக்கிறீங்க நொட்டிட்டு கேப்டனு பூசாரி மேல உங்களுடைய எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமா குடிக்கிறேங்க, 20 வயசுல 30 வயசு ஆச்சு. குடிப்பேனா டெய்லியும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அந்த மாதிரிதான். யாருக்கிட்ட குடிச்சிட்டு போய் தேவையில்லாம மம்பளுத்தது இல்ல, சண்டை போட்டது இல்ல, யாரையும் தொந்தரவு பண்ணது இல்ல, குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்களே அந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை. நம்ம உண்டு நம்ம வேலை விட்டு அந்த மாதிரிதான் இருப்பேன் எப்பயுமே. அதான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட போய் இந்த ஊர்ல கல்யாணத்துக்கோ அந்த மாதிரி போனா மட்டும்தான் ஓவரா. அப்புறம் இதுல என்ன தப்பு இருக்குன்ற நானு, இதுல யாருமே பண்ணாத விஷயமா இதுல இருக்கு. அளவான குடி வந்து யாரையுமே கொண்டது இல்ல, அது உண்மைதான். அவ்வளவு அந்த மாதிரிதான், அவ்வளவுதான். ஆனா கார்த்தி உண்மையா சொல்றேன் கார்த்தி, மைசூர் பெங்களூர் மாதிரி நம்ம குடி கலாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா என்ன, அதே கட்டிக்கெல்லாம் வந்து கட்டி இந்த மினி பார்னு வச்சிருக்கானுங்க அப்படியே திறந்த. நான் ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு வந்து ஏதோ கிட் கேட்டீங்களான்னு திறந்தேன், ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. இந்த கால் முண்டியா இருக்கிறதுக்கெல்லாம் என்ன யோ இல்லையா, அதெல்லாம் கூட விட்டுறியா உனக்கு, உனக்கு என்னோட எமோஷன் புரியாம பேசுறேன். டீச்சர்ஸ் அளவா ஒரு கட்டிங் மட்டும் சின்ன பாட்டில் ஒன்று வச்சிருக்கானுங்க. அப்புறம் வந்து பேலண்டைன்ஸ் அளவா சின்ன கட்டிங் ஒண்ணுங்களா, இல்லையா ஃப்ரூட்டி கூட இல்ல, சின்ன பாட்டிலியா அந்த பெரிய பாட்டிலோட மினி பாண்டிச்சேரியில கிடைக்குமா அந்த மாதிரி, அது வந்து உன்னால தாங்கவே முடியாது. அந்த பாட்டில பாத்துன்னு வச்சுக்கோட கொஞ்சம் பெருசா இருக்கும். அதேதான் அதேதான் அந்த பாட்டிலியா அதை வச்சிருக்கிறான் ஃப்ரிட்ஜ் பூரா. நான் பார்த்தேன், ஏடா கிட் கேட் திங்க ஒண்ணு திறந்த உங்களுக்கு என்னடா பாவம் பண்ண, நான் இதெல்லாம் கேட்டேனடா உங்களை அப்படின்ட்டு. இல்லையா அப்புறம் அவ்வளவுதான், காலையில் இழுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கா அப்புறம் ஷூட்டிங்க்கு அவ்வளவுதான், பாடியா தான் போகணும். நாளைக்கு ஒரு நாள் ஒரு பேட்ச் ஒர்க் அவ்வளவுதான் முடிஞ்சது நினைக்கிறேன். நான் தெரிஞ்சு முடிச்சுட்டு நிம்மதியா வந்து சேரலாம். நாளைக்கு தான் ஷூட்டிங்கா? ஆமா பாலாஜி, இப்ப இப்பதான் ஈவினிங் தான் வந்தோம். சூப்பர் செம்ம கோல்டு பாலாஜி, சூப்பரா இருக்கு மைசூர், செம்மா செம்மா வெதர். ஒரு 24 degrees 23 degrees அவ்வளவுதான் இருக்கும். சிலு 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 ஏசிசி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மெட்ராஸ் தான் காயுது பல கரும். அது இந்த ஆர்காட் ரோட்ல இருக்கிறவனுங்க எல்லாம் வந்து வடச்சட்டிக்கு மேல உட்காந்த மாதிரி தான். இவனுக்கு இந்த பிரிட்ஜு கட்டுறது வந்து 2045 வரைக்கும் கட்டுவானுங்களா ஒக்கால் ஒளிங்க. அது அடுத்த 5 வருஷம் அவ்வளவுதான். என்ன பாலாஜி சும்மா எப்ப பார்த்த பகல்லயே ட்ரில்லிங் போட்டிருக்கானுங்க பாத்தீங்கன்னா. ஏன்டா ஏதாவது ட்ரில்லிங் கில்லிங் போட்டு ஏதாவது ஓட்டையாயி ஓட்டு மாதிரி பஸ் மாதிரி உள்ள போயிடுதுன்னு என்னடா பண்ணுவீங்க அப்படின்னா, அதை பத்தில அவனுக்கு கவலையே வர்றது இல்ல. பகல்லயே போட்டு பில்லர் தான் எழுப்புறாங்க, மேலதான் வரும். அதான் பாலாஜி, இப்போ பில்லர் வேலையை மட்டும் கரெக்டா நைட் ஆனா ஒரு கரெக்டா டிராபிக்கை வந்து பிளாக் பண்ணி நீ எதுக்கு தகரத பச்சுற 10 மணிக்கு மேல கம்ப்ளீட்டா ஆர்காட் ரோட பிளாக் பண்ணிட்டு பில்லர் வேலையை காலையில 6 மணி வரைக்கும் தெளிவா பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு பில்லர் மேல போட்டா மேல எல்லாமே கல் மாட்டுறதுதான். அது பண்ண முடியாதா? தாராளமா பண்ணல, எத்தனையோ பண்றானுங்க, எத்தனையோ டெக்னாலஜி ஒவ்வொரு